वेलकम टू उनवे वीर इनकी नम्बर पाकपो नासी गोरिंग रेसिपी फर्स्ट इतक चिकन 65 रेडी पड़नों अद्क तेवान पुरुकर चिकन 300 ग्राम मुट्ट मंजत्तूल अर टी स्पून मिलगायत्तूल ओंड टी स्पून काश्मीरी मिलगायत्तूल रेंड टी स्पून इंजी पूंड पेस्ट और टेबल स्पून तैर रेंड टेबल स्पून धनिया तूल और टी स्पून गरम मसाला तूल अर टी स्पून कॉर्न फ्लावर और टेबल स्पून उप्प तेवियान अलव तेवियान अलव फर्स्ट और बाउल अर टी स्पून मंजु तूल आड पनिक पोरो रेंड टी स्पून काश्मीरी मिलगाय तूल इदु नल्लावे कलर कुडुक्कुरतुक्काग यूस पन्रो ओंड्र टी स्पून वेरु मिलगायतूल इदु कूड़ा ओरु टेबल स्पून इंजी पूंड पेस्टियो आड पनिक पोरो इदु कूड़ा ओरु टी स्पून धनिया तूल रेंडु टेबल स्पून तैर अर टी स्पून गरम मसाला तूल ओरु टेबल स्पून कॉर्न फ्लावर தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போறோம் நான் வந்து அரை முட்டை தான் யூஸ் பண்ண போறேன் ஏனா 300 கிராம் சிக்கன் யூஸ் பண்றதால நான் அரை முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுவே 500 கிராம் சிக்கன் அரை கிலோ சிக்கன் இருந்ததுனா நம்ம வந்து ஒரு முட்டை போடலாம் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்தாச்சு இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸ ஆட் பண்ண போறோம் இந்த சைஸ்ல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அத ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் பொரிச்சு எடுக்கலாம் அடுப்புல pan வச்சு சூடானதும் அதுல தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்க போறோம் एन नल्ला कांज दो नम्मा रेडी पनी वच्चिर करा चिकन इदिले पोट पोरी के पोरो ना वंदु चिकन वंदु राइस की यूस पन दाल चिन चिन पीसा कट पनी रुकरा इदिले नम्म काश्मीर मिलंगाय तूल दा यूस पनी रुकरो अदि नल्ला में कलर कुड़ुको இது கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் வச்சிருந்து நம்ம எடுக்கணும் ஒரு சைடு பிரவுன் ஆனதும் திருப்பி விட்டுறணும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துற வேண்டியதுதான் சிக்கன் 65 போட்டு எடுத்து வச்சாச்சு इप्पो नम्म नासी गोरिंग रेसिपी के सेय तेवियान पोरुट्कल एननु पापो ओरु कप बासमती अरिसिया कुकर ला वेग वच्चु एड़ित्त वच्चिरुकरो चिकन 65 नम्म पोरुच्चु एड़ित्त वच्चिरुकरो रेंडु पेरिय वेंगायत्त पोडिया नरुकी एड़ित्त वच्चिरुकरो अर कोडमलगाव क्यूबा नरुकी एड़ित्त वच्चिरुकरो ओरु मुट्टा रेंडु टेबलस्पून रेड चिल्ली पेस्ट ओरु टेबलस्पून पूंड पोडिया नरुक्कुनदु ओरु टीस्पून टोमेटो सॉस रेंडु टीस्पून सोया सॉस अरे टीस्पून गरम मसाला तूल ओरु टीस्पून पेपर पाउडर तेवियान अलवु एन्ने तेवियान अलवु उप्पु அடுப்புல pan வச்சு சூடானதும் இதல தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கூட ஒரு முட்டையை நல்லா அடிச்சு வச்சதை இது கூட ஆட் பண்ண போறோம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் முட்டை நல்லா வெந்து வந்ததும் நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இதல உப்பு எதுவும் ஆட் பண்ணனும் அவசியம் இல்லை ஏனா இது நம்ம சாதத்துல தான் ஆட் பண்ண போறோம்
அதனால சாதத்துல உப்பு சேர்க்கும் போதே இதுல நல்லா சேந்துரும். முட்டைய எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுல ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கினதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு இதை பிங்க் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரை குடமிளகாவையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். வதக்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெட் சில்லி பேஸ்ட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெட் சில்லி பேஸ்ட் வந்து எட்டு காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதை வதக்கினதும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதும் இதில் கால் டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் 65-ஐ ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை ஒரு வாட்டி சாட்டே பண்ணதும் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையையும் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து சாதத்தில் உப்பு எதுவும் போட்டு வேக வைக்கல, அதனால் முதலே உப்பு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு முட்டையை நம்ம ஆஃப் பாயில் போட போகிறோம். போட்டுட்டு இதை எடுத்து அந்த சாதத்து மேலே வச்சு சர்வ் பண்ணோன்னா நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான நாசி கோரிங் சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.